வணக்கம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம இப்ப வளரும் செல்வம் பாத்துட்டு இருக்கோம். புக்ஸ் இருக்கறவங்க பக்கம் 16 எடுத்து போங்க. அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படினா பாவின் சுவைகள் பார்த்தோம். அதாவது பாவின் சுவைகள்ல ஒன்றாக இளிவரல் வந்து துன்ப சுவையினை வந்து தமிழ் இலக்கணங்கள் சுற்றுகின்றன அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி கிரேக்கத்துல அந்த பாடல்கள் வந்து இலிகியா அப்படினு அழைக்கப்படுகின்றன அப்படினு பார்த்துட்டு இருந்தோம். தேவித் நம்ம அடுத்து பார்க்கலாம். கிமு 8ஆம் நூற்றாண்டு ஆனந்தி. ஆமாம் தேவித். எவ்வாறு தகவல் தொடர்பு கொண்டிருந்தனர்? ஆனந்தி. கடல் வழியாகவும் தொடர்பு கொண்டனர். மும்தாஜ் விளக்கமாக சொல். ஆனந்தி கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது. எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது தேவித் வந்து கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, நீ கூறும் வந்து இலியாத் காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டு சார்ந்தது அல்லவா அப்படின்னு வந்து கேட்கிறாரு தேவித். ஆந்தி வந்து அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேவித் வந்து இப்ப வந்து வேற்று நாட்டினரோடு தொடர்பு கொள்வதற்கு கணினி உள்ளது. சென்று வர ஏரோப்ளைன், அதாவது வானூர்தின்னு சொல்லுவாங்க, வானூர்தி உள்ளது. ஆனா அஞ்சைய காலகட்டத்துல அவர்கள் வந்து எவ்வாறு தகவல் தொடர்பு கொண்டிருந்தனர் ஆனந்தி அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு தேவித். ஆனந்தி அதுக்கு பதில் சொல்றாங்க. நல்ல கேள்வி கேட்கிற நீ, நான் முன்னரே தமிழரின் கடல் ஆளுமை பற்றி விளக்கினேன் அல்லவா. தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாகவும் தொடர்பு கொண்டனர் அப்படின்னு ஆனந்தி பதிலளிக்கிறாங்க. மும்தாஜ் விளக்கமாக சொல் ஆனந்தி அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனந்தி அதுக்கு பதில் சொல்றாங்க. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நீங்க ரீகால் பண்ணுங்க. நிமனி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.